ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். என்னோடய சிஸ்டர் கூடலாம் நல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் காரில் போயிட்டுருந்தோம் வில்லேஜுக்கு. அப்போ இன்னொரு சிஸ்டர் வந்து அவளையும் பிடிச்ச ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் எங்கள் எல்லா சிஸ்டர் கூடயும் நின்று ஒரு வீடியோலாம் எடுத்துட்டு எல்லாம் சுற்றி முற்றி க்ரௌடெல்லாம் எடுத்துட்டு பொண்ணு பார்த்தா பொண்ணு வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்தால் அது அவங்களோட சம்பிரதாயமாக ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு தான் உட்கார வைப்பாங்களாம். இது மஞ்சள் நிறா திருவிழானால அந்த அளவுக்கு நான் வில்லேஜ் சைட்லாம் நான் பார்த்தது கிடையாது. சிட்டி சைட் நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும், ஆனால் சிம்பிளாக இருக்கும். இது நல்லா கிராண்டாக இருந்தது. கிராண்ட் மீன்ஸ் வில்லேஜில் எப்படி செய்வாங்களோ அது போல் நாங்கள் பார்த்தோம். சீர்வரிசைன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் போல் இருக்குன்னு நினச்சோம். அப்படி திரும்பி பார்த்தா லைனாக தட்டு தட்டாக எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. நானே வீடியோ கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா லைனாக எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய தட்டு வச்சாங்க, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இது வந்து அவங்க தாய் மாமா வீட்டு சீரா. இது வந்து ரொம்ப வில்லேஜ் சைடில் வந்து பாரம்பரியமாக செய்கிற ஒன்று, எல்லாருமே செய்கிற ஒன்று தான். இதோட அதிகமாகவே வைப்பாங்க போல் இருக்குது. எனக்கு தெரியல, இது தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கெல்லாம் இவ்வளோ செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. அப்புறமா அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வந்து அவள் வியர் பண்ணிக்கிட்டு வந்தாள். அதுவும் நல்லா இருந்தது. அவங்க மாமா கொடுத்தது அவள் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வாங்கி கொடுத்த மாலை இதெல்லாம் போட்டுட்டு அவள் வந்தாள். இதுதான் அவளோட காஸ்ட்யூம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்ல லுக்காக இருந்தது அவளுக்கு அங்கே பார்க்கும்போது. சிம்பிள் மேக்கப் தான் இருந்தாலும் நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறதுனா ரொம்பவே அழகாக இருந்தா, எந்த ஒரு பெரிய ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளாக இருந்தாலும் குட் லுக்கிங்காக இருந்தது. இந்த மாதிரிலாம் ஆரத்திலாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு அவளுக்கு ஸ்வெட்டிங்லாம் தொடச்சி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போதே அவளை ரொம்ப எதுவும் அன்பாக பார்த்தாங்க எல்லாருமே. மனசில் ஒன்றுமே வச்சுக்காத ஒரு மக்களாக இருந்தாங்க எல்லாருமே. எல்லாருமே என்கிட்ட வந்து நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சரி, எப்படியோ வெஜிடேரியனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்தா சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இது நடா புதுசாக இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி கிடச்சிருக்கு. நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி நிறைய வ்ளாக் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.